செனிட்டா அவர்கள் நாளில தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார். இந்த நேரம் உங்களதுமா சிஸ்டர் செனிட்டா? பேச கேக்குதா? கேக்குதுமா. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கும் தேவனுக்கும் நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு Why some prayers are not answered. ஏன் சில ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை? நாம் காலம் காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்து வருகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், நாம் வேதம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் எரேமியா 33:3, மத்தேயு 7:7-8 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் சொல்வேன், நான் உனக்கு உன் தேவைகளை சந்திப்பேன் என்று நாம் படிக்கிறோம். இவைகளையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஏன் தேவன் நமக்கு இன்னும் நம்மளுடைய ஒரு சில தேவைகளை சந்திப்பதில்லையே? சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் பதில் கிடைப்பதில்லையே என்று நாம் யோசிப்போம். அதற்கான பதிலை நாம் இன்றைக்கு கண்டு கொள்வோம் என்று தேவனுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்திற்கு சில நிபந்தனைகள் மிகவும் முக்கியம். அது அந்த நிபந்தனைகள் உண்டு, எதுவுமே நிபந்தனைகள் இல்லாமல் இல்லை. அந்த நிபந்தனைகள் என்னவென்று நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். நாம் கேட்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுங்கள், நீங்கள் பிறகு அதை வாசிக்கலாம். நேரம் குறைவாக இருப்பதனால் நான் அடுத்த தலைப்புக்கு செல்கிறேன். அடுத்ததாக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் இருப்பது போல நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய சம்பவத்தை மாத்திரம் நான் இதுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுனால் நான் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் அனாதை குழந்தைகளுக்காக இங்கிலாந்திலே அவர் ஒரு இல்லத்தை நடத்தி வந்தார். ஒருமுறை அவர்கள் வீட்டிலே ஒரு உணவு கூட இல்லை, கொஞ்சம் கூட உணவில்லை. அவர்கள் குழந்தைகளுக்கு எப்படி நாம் உணவு கொடுப்பது என்று யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உடனே சொன்னார், எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் கூப்பிடுங்கள், அவர்கள் அந்த டைனிங் டேபிள் அந்த உணவு மேஜையிலே அவர்கள் உட்காரட்டும் என்று சொல்லி அவர்கள் முன்பாக ஒரு தட்டும் வைக்கப்பட்டது. அந்த தட்டில் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் விசுவாசத்துடனே நாம் இந்த உணவிற்காக நாம் ஜெபிப்போம் என்று அவர் சொன்னார். அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே ஒருவர் பாலும் இன்னொருவர் வந்து உணவையும் கொடுத்தார். சோ இந்த மாதிரியான ஒரு நன்றி உள்ள உணர்வு, தேவன் இதற்கு முன்பதாக நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து நாம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தேவனுடன் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வசனம் பார்க்கலாம், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தில் சொன்னது போல நாம் தேவனுடன் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே நாம் தேவ சிந்தனையும் நாம் பரிசுத்தமான காரியங்களையும் குறித்து நாம் யோசித்து கொண்டு நாம் தேவனை குறித்து நாம் நினைத்து கொண்டு தேவனோடு ஒரு நல்ல உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொரு வசனம் சங்கீதம் 34:15, இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
என் சித்தம் அல்ல, நம் இல்ல நமது பிறருடைய சித்தம் அல்ல, நமது பெற்றோர் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் மாத்திரமே நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஒரு வசனம் நாம் பார்க்கலாம், 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இதில் நான் இந்த வசனத்தில் சொன்னது போலவே நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று நாம் நம்மையே தாழ்த்தி நாம் கேட்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். அடுத்ததாக பொறுமை. நமக்கு சில நேரங்கள்ல நம்மிடம் பொறுமை இருக்காது. நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே இது நடக்க வேண்டும் இது என்று நாம் ஜெபிப்போம், அது உடனே நடக்க வேண்டும் என்று நாம் சில நேரங்கள்ல நாம் அவசரமாக நாம் இருப்போம். அந்த நாம் தேவனையும் அவசரப்படுத்துவதாக நாம் காணப்படுவோம். அவ்வாறு இல்லாமல் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். சங்கீதம் 40:1 இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இதில் சொல்றது போல நாம் தேவனிடம் ஜெபித்து நாம் அவருக்காக அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அவருடன் செய்ய வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 27:14 இந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நம் மனதில் எந்த ஒரு பாவ ஆசையும் இருக்கக்கூடாது. நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும், பாவத்திலிருந்து சுத்திகரிக்க வேண்டும். அதற்கு நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம், சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதில் இருக்கிறது போல நம் இதயத்தில் பாவமோ இல்லது பாவ ஆசைகளோ இருந்தால் நாம் அதை எடுத்து விட வேண்டும். நாம் முதலாவதாக தேவனிடத்தில் நாம் ஜெபத்திலே மன்னிப்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அதன் பின்பாக நமது விண்ணப்பங்களையும் பிற காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் வைக்க வேண்டும். அதற்கு இன்னொரு வசனம் ஏசாயா 59:1-2. இது இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது போல பாவம் என்பது ஒரு அழுக்கு மாதிரி. அது நம்முடைய மனதிலே இருந்தால் தேவன் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அடுத்ததாக நாம் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கேட்க வேண்டும். அதற்கு ஒரு வசனம் யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதில் கொடுக்க கொடுக்கப்பட்டது போலவே நாம் கேட்க வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லது போலவே நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் விசுவாசத்துடன் பாவ ஆசைகள் எதுவும் இல்லாமல் நாம் பரிசுத்தமாக ஒரு எண்ணத்தோடு நாம் தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் நன்றியோடு விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஜெபத்திற்கு உண்மையாகவே ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் நாம் ஒருவரும் பாதுகாப்பாக ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று எலன் வைட் அவர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்கிறார்கள். அது போல நாம் அனைவருமாக ஜெபிப்போம். ஜெபத்தின் வல்லமையை அறிந்து நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.